சிரிங்க, நல்லா சிரிங்க. ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் அழுவீங்க. பாடி, எதுக்கு தான் சாபம் விட்டுக்கிட்டே இருப்பியா நீ? இந்த பாரு, நீ சாபம் விட்டு அது பழிச்சதுன்னு வச்சுக்கோ, பழி கேட்டோங்கிற பழி கேட்டோம் அழுவுற. பாய் 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 வசு. எடா அர்ஜுன், எப்படி நம்ம ஐடியா? டிவோர்ஸ் சொன்னா கால விழுந்து கதறி இருப்பாளே. டேய், நீ எல்லாம் எப்படிடா வக்கீலான? நீ சொன்ன முதல்ல ஒரு மண்ணாங்கட்டி நடக்கல. அவதான் எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தா. யோசிச்சு பாத்துட்டு இந்த கையெழுத்துன்னு போட்டு மூஞ்சில வீசிட்டு போயிட்டா. டேய், ஏன்டா அப்படிலாம் பண்ண? சும்மா உன்ன மிரட்ட தானே சொன்ன. ஏன் கையெழுத்துல வாங்கி பிரச்சனைய பெருசு பண்ண? டேய் டேய், ஏன்டா அப்படி பேசுற? இந்த பாரு, பேப்பர்ஸ் கொண்டு வந்து தர்றேன். ஒழுங்கா லட்சணமா ஒரு வக்கீல எனக்கு டைவர்ஸ் வாங்கிட்டா. இந்த பாரு, நீ பண்றியா இல்ல வேற ஏதாவது நல்ல வக்கீல பாத்து சொல்றியா? என் தலை எழுத்துறா, கொண்டு வா பாக்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மீனாட்சி, நீங்க ஒண்ணும் இல்லன்னு சொன்னாலே அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தான் அர்த்தம். அர்ஜுன் மாமா ஏதாவது சொன்னாரா? இல்ல அத்தை திட்டினாங்களா? அக்கா சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனாட்சி. ஒண்ணும் இல்லாமலா இந்த ராத்திரில தூங்காம இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஒண்ணுமே மறைக்காம சொல்லுங்கக்கா. மீனாட்சி, அர்ஜுன் சாரும் மேடமும் எப்ப என்கிட்ட நல்லா பேசிருக்காங்க. அதனால அவங்க என்ன சொன்னாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். இப்ப நான் நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் உன்னை பத்தியும் ஆனந்த பத்தியும் தான். எங்களை பத்தியா? ஏன், உங்களுக்கு கவலைப்பட வேற விஷயம் இல்லவே இல்லையா? மீனாட்சி, இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை இதுதான். சீக்கிரமா ஆனந்த வெளியே கொண்டு வரணும். உன்னையும் அவரையும் சேர்த்து வைக்கணும். அதை தவிர வேற எந்த ஆசையும் நோக்கமும் எனக்கு இல்ல. அக்கா, உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா நடக்குமாக்கா? நடக்கும் மீனாட்சி. இத்தனை நாளும் நாம தப்பு பண்ணிட்டோம். அந்த இனியாவ நான் தான் கொன்னேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்காக தான் ஆனந்த் குற்றத்தை தான் செஞ்சதா ஒத்துக்கிட்டு ஜெயில இருக்காரு. ஆனா உண்மை அது இல்ல. பின்ன உண்மையிலேயே இனி அவ கொன்னது அந்த ரஞ்சித் தான். அவனே அத தான் வாயால சொல்றத நானே கேட்ட. என்னக்கா சொல்றீங்க? அக்கா, இத கேட்கவே அதிர்ச்சியாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குக்கா. ஆனா இத கோர்ட்ல நிரூபிக்க முடியுமா? முடியும் தான் நினைக்கிறேன். ஏற்கனவே கல்யாண மண்டபத்துல இருந்து ரஞ்சித் சம்பந்தமான ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவ மட்டும் மாட்டினான்னா சீக்கிரமாவே இந்த கேஸ முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். ஆனந்தம் வெளியே வந்துருவாரு. என்ன நம்பு மீனாட்சி, சீக்கிரமே இத நான் செஞ்சு காட்டுவேன். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. இனி எனக்கு எந்த கவலையும் இல்ல. வாங்க உள்ள போலாம். அம்மா, நீ எதுக்கு இந்த நேரத்துல என்ன தேடிக்கிட்டு வந்த? நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான நீ எனக்கு அட்வைஸ் பண்ற. சரி வா. காணும் எங்க போயிருப்பா?
என்ன இங்கேயும் காணும், பொதுவா அந்த நேரத்துக்கு எங்கேயும் போக மாட்டாளே. ஒருவேளை டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டதுனால சோகத்துல தூக்குல எதுவும் தொங்கிட்டாலோ? எப்படி போனா நமக்கு என்ன, விட்டது சனியன் போக வேண்டியதான். ஆனா அப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே. எங்க போயிருப்பா? கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ கனவு கண்டுட்டேன். விதி வலியது, அவ்வளவு சீக்கிரம் விட்டுருமா என்ன? என்ன நடந்தாலும் இந்த ஆம்பளைங்களுக்கு மட்டும் இப்படிதான் தூக்கம் வருதோ? எதுக்கு எழுந்து உட்கார்ந்துட்டா? ராத்திரி எல்லாம் பேய்க்கு பெண் பார்க்க போறாளோ? என்னமோ பண்ணட்டும். என்னாலலாம் கீழே படுக்க முடியாது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஏதாவது சொல்லணும் இல்ல மன்னிப்பு எதுவும் கேட்கணும்னா கேட்டுட்டு போயிடு. மன்னிப்பு கேட்டு நான் வெளியே போகணுங்கிற எண்ணம் வேற இருக்கா? இருங்க இருங்க, சீக்கிரம் வாங்கிட்டு போ, தூங்கணும். தூங்காம எதையாவது உளராதீங்க, தள்ளிப்படுங்க. எதுக்கு தள்ளிப்படுக்கணும்? நீங்க தள்ளி படுத்தாதான் நானும் பெட்ல படுக்க முடியும், இல்லனா உங்க மேலதான் படுக்க முடியும். என்ன சொல்ற? இனிமே நானும் இந்த பெட்ல தான் படுக்க போறேன்னு சொல்றேன். என்ன நக்கலோ? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்க, அத ஞாபகத்துல வச்சுக்கோ. அது ஞாபகம் வந்ததுனால தான் நான் பெட்டுக்கே வந்திருக்கேன். என்னடி சொல்ற? இதுக்கு முன்னாடி நானும் நீங்களும் புருஷன் பொண்டாட்டி, உங்க வார்த்தைய மதிச்சு நான் நடக்கணும். இப்பதான் அந்த கட்டாயம் எதுவுமே இல்லையே, அப்ப எதுக்கு நான் குளிர்ல கீழே படுத்து கஷ்டப்படுறேன்? அப்புறம் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடும் போது நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? இனிமே நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்களா இல்லையா? அதுக்கு அதுக்காக நான் தள்ளி படுக்கணுமா? நான் உங்க ஃப்ரெண்டு, வெறும் ஃப்ரெண்டு தான். அதுக்கு நான் கீழே படுத்துக்கணும், நீங்களும் ஏன் தள்ளி படுக்கணும்? உங்களோட மனசுலயும் எந்த கெட்ட எண்ணமும் இல்ல, என் மனசுலயும் எந்த கெட்ட எண்ணமும் இல்ல. அப்போ ஒரே பேர்ல படுத்தா என்னவா? அடி பாவி, எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறா? என்ன அர்ஜுன் சார் யோசிக்கிறீங்க? உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? இன்னும் நீங்க என்ன பழைய காதலியா மனைவியா நினைக்கிறீங்களா என்ன? அப்படிப்பட்ட எண்ணம் எங்கயாவது உங்க மனசுல ஓரமா இருந்தாலும் சொல்லிருங்க, நான் பழையபடி கீழே படுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே நீங்க 6 மணியோட முடிஞ்சு போச்சு. நீ எங்க படுத்தா எனக்கு என்ன? ஓ சூப்பர் சார், இந்த மன உறுதி தான் உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போகுது. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னடி சொல்லு, அதுக்கு ஏன் கத்துற? நான் ராத்திரி தூக்கத்துல கை கால தூக்கி போட்டாலும் போடுவேன், ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கால போடுவியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாம தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு. ஐயோ, ஏய் ஏய் ஏய், அந்த போர்வியை போத்திட்டு படு. குளிராமலாம் போத்திக்க முடியாது. ஐயோ அலட்டாருடா அர்ஜுன், யாருக்கிட்ட பார்டருக்கு போயிடும். இன்னும் இவ்வளவு பால் இருக்கே,
அர்ஜுன் தம்பிக்கு ஒரு டம்ளர் பால் போதும். மிச்சம் காந்திமதி நீ குடிச்சுக்கோடி, குடிச்சுக்கோ குடிச்சுக்கோ. காலங்காத்தால காஃபி சும்மா ஒரு கிளாஸ் அப்படி குடிச்சாதான் அப்படியே இந்த காந்திமதியோட மூளை வேலை செய்யும். முதலாளி அம்மாவுக்கும் அவங்க புள்ள அர்ஜுனுக்கும் இடையில நாம மாட்டாம இருக்கணும்னா நம்ம மூளை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், இல்லன்னா நமக்கே அப்படியே விபூதி அடிச்சு பேய் ஓட்டிடுவாங்க. நீங்க திடீர்னு என்னடானா, நான் தான் என்னமோ வசு மாசமா இருக்கான்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க. கடைசியில ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டாங்க. இவங்க விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த அர்ஜுன் தம்பி வசுவை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போச்சே, நிச்சயமா அந்த வசு கழுதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். சண்டேல அவ மண்டை உடஞ்சாலும் உடஞ்சிருக்கும், ஒரே ரணகலமா இருக்கும் நினைக்கிறேன். பாப்போம். எங்க இந்த வசு கழுதையை காணோம்? டைவர்ஸ் சொன்ன உடனே கோச்சுக்கிட்டு அவங்க ஆத்தாக்காரிய தேடி போயிட்டா போல இருக்கு. அப்படியாவது அந்த சனிய போய் தொலையட்டும். தம்பி, தங்க கம்பி, தம்பி அடையினதுமே இன்னும் தூங்குறீங்க நீங்க? ஐயோ எந்திரிங்க தம்பி, இப்படி போர்வைய மூடிட்டு நீங்க தூங்கிட்டு இருந்தா விடிஞ்சது எப்படி உங்களுக்கு தெரியும்? எந்திரிங்கிற காப்பி ஆறுது இல்ல. எந்திரடி குட் மார்னிங் பாட்டி. ஐயோ பேட் மார்னிங். நீ எப்படி இருக்க? சும்மா இருங்க பாட்டி, காலங்காத்தால கேள்வி கேட்டுகிட்டு. ஏய் ஏய் நீ போகாதடி, இருடி. ஏய் 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 நான். ஐயோ ஐயோ தம்பி தம்பி, அட எந்திரிங்க தம்பி எந்திரிங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், எந்திரிங்க. குட் மார்னிங் பாட்டி. இந்த பேச்செல்லாம் வாய்க்கிழியும் நல்ல பிரமாதமா இருக்கு, ஆனா பண்றதெல்லாம் பிரச்சனையாவே இருக்கு. என்ன பாட்டி இவ்வளவு சீக்கிரமா எழுப்பி விட்ட? இவ்வளவு சீக்கிரமா? நான் வேணா போயிட்டு மத்தியானமா வரட்டுமா? போங்க பாட்டி. நல்ல கதகதப்பா இருந்துச்சு, இடையில வந்து எழுப்பி விட்டு. கதகதப்பா இருந்துச்சா? தம்பி நேத்து நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? ஓ அதுவே மறந்து போச்சா? நல்ல விளங்குற மாதிரி தான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா சொன்னேன். இப்ப என்ன இருக்கு? அவளோட ஒரே பெட்ல படுத்துட்டு இருக்கீங்க, இதான் உங்க டைவர்ஸா? அதுவா பாட்டி? டைவர்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பாட்டி, சும்மா ஃப்ரெண்ட்லியா பெட்ல படுத்தோம் அவ்வளவுதான். பெட்ல படுத்துறீங்களா? இதெல்லாம் சரியில்லை, இத நான் உடனே முதலிய மக்கள் சொல்லி ஆகணும். ஐயோ அது எதுக்கு கேக்குறீங்க? நாம ரெண்டு பேரும் மோசம் போயிட்டோம், மோசம் போயிட்டோம், மோசம் போயிட்டோம். நம்ம கிட்ட டைவர்ஸ் பேப்பர் எல்லாம் காட்டி வீர வசனம் பேசின இந்த தம்பி ரூம்ல நேத்து நைட்டு பூரா அந்த வசுந்தராவோட பின்னி பிணைஞ்சுக்கிட்டு ஒரே பிட்ல இருக்கிறத நான் என் ரெண்டு கண்ணால பாத்தேன். என்ன கேட்ட ஃப்ரெண்ட்லியான்னு சொல்றாரு. இந்த பஞ்சாயத்தை என்ன நீங்க கேளுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அர்ஜுன் மறுபடியும் குழம்பு ஆரம்பிச்சிட்டியா? அந்த மாதிரி எதுவுமே இல்லம்மா, நேத்தே அவகிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி அப்ளை கூட பண்ணிட்டேன். இனிமே அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் எப்படி ஒரே பெட்ல பின்னி பிணைஞ்சு? அது ஃப்ரெண்ட்லியாம்மா, அவ்வளவுதான். எப்படி 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 ஃப்ரெண்ட்லியா? ஃப்ரெண்ட் தான், நண்பன் தானே? நண்பன் கூட இப்படிதான் பின்னி பிணைஞ்சு? பாட்டி என்ன சொல்லட்டும், நீங்க என்ன நம்புங்கம்மா? அவங்க நம்புறதெல்லாம் இருக்கட்டும், இத பாருங்க உங்களை எச்சரிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அந்த வசுந்தரா எப்படிப்பட்டவன் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. அதனாலதான் சொல்றேன், இந்த ஃப்ரெண்ட்லி கிரின்லி எதுவுமே வேண்டாம். எப்பவுமே அவ நமக்கு எதிரிதான், அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க. அவளை எதிரியாவே பாருங்க. நீங்க என்ன நம்புறீங்களா?
எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு அர்ஜுன். அது போதுமா? இத பாருங்க தம்பி, நான் நேருக்கு நேராவே சொல்றேன், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லவே இல்ல. எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு நீங்க முதலே இருந்து ஆரம்பிக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்கள் நம்புங்க. நான் அவளை கட்டிப்பிடிச்சு தூங்கினாலும் அவன் என்னோட ஃப்ரெண்ட் மட்டும் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏன் தம்பி, ஃப்ரெண்ட்னா ஒரே பெட்ல தூங்குவீங்களா? சரி, இப்போ என்ன நீங்க ஃப்ரெண்டாவே நினைச்சுக்கங்க. அப்ப நீங்க என்ன கட்டி பிடிச்சு தூங்குவீங்களா? பாட்டி, மாட்டீங்கல்ல மாட்டீங்கல்ல. இந்த காதல பூசுத்துற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம் சொல்லிட்டேன். பஸ் பாட்டி, நான் முடிக்கிறேமா, நான் முடிக்கிறேன், நல்லா முடிக்கிறேன். ஹாய், காஃபி நல்லா சூடா இருக்கு. எனக்கு காலையில எப்படி இருக்கு? போக போக என்ன நடக்கும் தெரியலையே. என்னையா கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள சொன்னா? இருக்கட்டும், இன்னைக்கு அவ வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீ போலாம். ஆமா, நீ தான் ஊருக்கு போய் பெட்டி கடை வைக்க போற, விவசாயம் பண்ண போற, ஏதோ சினிமா டயலாக் எல்லாம் சொல்லிட்டு போன. இப்ப என்னடா வெக்கமே இல்லாம வந்து உட்கார்ந்திருக்க? இருமா, எதுக்குமா இவ்ளோ பெரிய பாடி லாங்குவேஜ்? உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எம்டி மேடம் ஒருத்தவன, அவங்க கிட்ட பேசிக்கிறேன். எம்டியா? லூசாடா நீ. இந்த கம்பெனியோட எம்டியே நான் தான். இருந்துட்டு போ, அப்ப நான் ஓனர் மேடம் கிட்ட பேசிக்கிறேன். அது யாருடா ஓனர்? வசுந்தரா மேடம். நீ எம்டினா அவங்க தானே ஓனர். அவங்க ஒன்ன மாதிரி இப்படி கத்த மாட்டாங்க, சாந்தமா அமைதியா பேசுவாங்க. அவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், இல்லனா ஓ மூஞ்சில ஏன் முழிக்க போறேன்? டேய், வெளியே தள்ள வைக்கிறேன் பாரு. நீ நினைக்கிறது ஒண்ணும் நடக்காது. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் உத்தமன். பிரபு எங்க? மேடம் இதோ வந்துட்டேன். ஓ, உத்தமன், அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கேபின் வரீங்களா? சரி பிரபு, வாங்க போலாம். வாங்க பிரபு. மேடம் கொடுங்க. நட்சத்திரா, இது பிரபு. தெரியும் மேடம், அவன் உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். அப்ப முதல்ல இவனை வெளியே போக சொல்லுங்க. சரியான பொறுக்கி வசு இவன். நேத்து நம்ம கார் கண்ணாடி உடைச்சிட்டான். பகல்லே குடிச்சிட்டு வந்து என்கிட்ட ரவுடித்தனம் பண்ணான். இவனெல்லாம் உள்ளேயே சேர்க்க கூடாது. முதல்ல வெளியே போ சொல்லு வசு. என்கிட்ட என் மோதிர என்ன ஆகுறன்னு பாரு. நட்சத்திரா, எனக்கு எல்லாமே தெரியும். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. பிரபு இனி நம்ம கம்பெனில தான் ஒர்க் பண்ண போறாரு. என்ன, சரியா?